Eh, Ano? Huh? Yeah, போடணும். ஓகேவா? இவ்வளோதானா? எப்போ ஆஃப் பண்ணும்? நாரடி இந்த எண்ணெய் பத்தாது. ஏ மீரா, கீழே வந்து மெழுகு வச்சு வைத்தோடி. அம்மா, வலிக்குதே. என்னாச்சு? ஏங்க இப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? என்ன பண்ணீங்களா? யாராவது வாழைப்பழத்தை தின்னுட்டு அங்கனக்குள்ளேயே தோலை போடுவாங்களா? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா, போஸ்ட் இத சாப்பிடுங்க. நான் ஒத்த இடத்துக்கு வெந்நீர் எடுத்துட்டு வரேன். நான் கீழே விழுந்தது இருக்கட்டும், அவையே கீழே வரல. நான் கீழே இருந்து கூப்பிட்டேனே. அதுவா ஐயா? அம்மா கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா? கரண்ட் கட் ஆனது தெரியல. அப்புறம் ஹால்ல சத்தம் கேட்டது. ஃபியூஸ் கட்டி போட சொன்னீங்களா? நானும் போட்டேனா? அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உக்கப்பலான மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன எண்ணெய தொடச்சிட்டு உங்களை கொண்டு வந்து கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நானும் அம்மாவும் சேர்ந்துதான் போட்டோம். ஐயோ, எசக முசக போட்டு குறுக்கு பிடிச்சிருச்சே. வலி வலிக்குதே. என்னங்க, எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். ஏ, என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கட்டின பொண்டடி கருவை கலைக்க பிளான் பண்ற. நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய், நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட? மவனே, உன எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்கறியா? அம்மா, என்ன சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது.
வீட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு உத்தரம் கொடுக்க வர்றேன்னு சொன்ன, வரவே இல்லை. ஏய், என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க, சோளக்காட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்க உன்ன, அப்பா முட்டியும் போச்சா? ஐயோ, இவங்க நம்மளே கவனிக்க மாட்டேங்கிறா, இதுல வேற டாக்டருங்கிறா. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி நான் கேக்குறேன், எப்படி அடிபட்டுச்சு? அது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, நான் கீழ விழுந்துட்டேன். எப்படி கரண்ட் கட் ஆச்சு? என்ன கேட்டா? உன்ன கேக்காம வேற யாரை கேக்குறது? போய் ஈபி ஆபீஸ்ல கேளுடே. டேய், பதில் சொல்லிட்டு போடா. என்னடி ஆளாளுக்கு வாடா போடாங்கறீங்க? வேற யார் சொன்னா? வேலக்காரி கூட சொன்னா. வேலக்காரி ஏன் சொன்னா? அவ என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா நான் திட்டுனேன். நீ மட்டும் என்ன தப்பா நடந்துக்கலையா? நான் என்ன தப்பா நடந்துக்கேன்? என் கருவ கலிக்க நடத்தின நாடகம் எனக்கு தெரியும். புரியாமதான் கூப்பிடுறேன். டாக்டர் மீரவா? ஆமாங்க ஐயா, கீழே வெயிட் பண்ணுறாங்க. சரி, நீ வீட்டு கிளம்பு. வெல்கம் மீரா, வெல்கம். சிரம் பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. வாட் மீரா, என்னாச்சு சார்? அது இல்லை, வீட்டுக்கே வந்திருக்கீங்க. என்னோட ப்ரொஃபஷன் என் பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுங்க மீரா, டெல் மீ. இல்லை, பர்சனல் சார். என்னடி பர்சனல்? என்ன, உன் புருஷன் உன் மேல சந்தேகப்படுறானா? ஏய், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டிடினா ஏதோ உன் மேல கைப்பட்டதுக்காக கண்ணத்துல அரையற? அத சகிச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்? அதுக்கு தாண்டி முடிவு பண்ண, ஜஸ்ட் 4 அன்நோன் கால்ஸ், உன் புருஷன் குழம்பி சின்ன பின்னமாயிருப்பான. இப்ப புரியுதா நான் யாருன்னு? உன்னை நான் பழி வாங்கணும்னா நீ நல்லா வாழக்கூடாது, உன் புருஷன் உன் கூட சேரக்கூடாது, உன்னை வெறுக்கணும். என்ன பண்ண, என்ன பண்ண, என்ன பண்ண, என்ன பண்ண? பண்ணண்டி, நான் தான் பண்ணேன். உன் பேக்ல காண்டத்தை போட்டதே நான் தாண்டி. யூ ராஸ்கல், இவ்வளவு குழப்பத்துக்கும் நீ தான் காரணமா? நீயும் உன் புருஷன் கூட சேர முடியாது. உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிரும். நிறுத்துடா, அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லாதான் இருப்பாரு. நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததே அவர் குழந்தைய நல்லபடியா பெத்து அவர் கையில குடுக்க தாண்டா. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொன்று வர்றா. அதுக்கு நான் உன்னை விட்டாதான் அடி.